வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர், பிரதமர் மோடி அறிவிப்பு. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், முதல்வர் பழனிசாமி கோரிக்கை. தமிழக அரசின் 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டம், தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை பிரச்சனை இல்லை என விளக்கம். தேமுதிக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக விழாமேடையில் இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பிரதமருக்கு முதல்வர் மற்றும் கூட்டணியினர் இணைந்து செங்கோல் வழங்கினர். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி தமிழக விமான நிலையங்களில் வந்து செல்லும் விமானங்கள் பற்றிய அறிவிப்புகள் தமிழில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு 14,000 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும், தாம் இலங்கைக்கு சென்றபோது 1,000 வீடுகளை வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை சிறையில் இருந்த 1,900 தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களும் மீட்கப்பட்டதை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. டெல்டா பாசன விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, நாட்டின் பாதுகாப்பை பிரதமர் மோடி வழிநடத்தி செல்வதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயரவில்லை என்றும் கூறினார். ஏழை மக்களை காக்கும் அரசாக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதாகவும், மெட்ரோ ரயில் 2வது திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் விரைந்து அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் இருக்கிற டெல்டா பாசன விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் பருவமழை பெய்கின்ற பொழுது அதை ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்டை மாநிலத்திலே அணைகள் நிரம்பிய பிறகுதான் அந்த உபரி நீரை திறந்து விடுகின்றார்கள். அதை வைத்துத்தான் நம்முடைய வேளாண் பெருமக்கள் வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த நிலையை போக்குவதற்கு மாண்பு பாரத பிரதமர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய நிலையில இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர்கள் டெல்டா பாசன விவசாயியுடைய நலன் கருதி நிலையான காவிரி தண்ணீரை கிடைக்கின்ற வகையிலே, அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது உரிய காலத்திலே பருவ காலங்களிலே வேளாண் பெருமக்கள் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை 2,000 ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட தமிழக அரசு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்துவதில் பிரச்சனை இல்லை என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையம், தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி பிரசார் பாரதி சார்பில் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இயக்குநர் அண்ணாதுரை, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சத்யபிரதா சாஹூ, தேர்தலுக்கு முந்தைய நாள் வரை ஆன்லைனில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார். இல்லை, எனி கவர்மெண்ட் ஸ்கீம் கேன் பி அனௌன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டட். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆன பிற்பாடு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்ம அதுக்கு உள்ளே வந்து பார்ப்போம். இப்போ இது ஒரு நார்மலாக எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படி போதோ இது அப்படி போயிட்டுருக்குது. ஸோ அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்ளை பண்ண நேரத்தில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். தேமுதிக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் இளைஞரணி செயலர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சுதீஷ் சந்தித்தார். அப்போது அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சுதீஷ், கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பேசியதாகவும், பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் தெரிவித்தார். துரைமுருகனிடம் தாம் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும் சுதீஷ் ஒப்புக்கொண்டார். நாங்கள் 2014 எப்படி நடந்ததோ எல்லா கட்சியும் அழைத்து ஒரே நாளில் கேட்டுப்பட வேண்டும் கேட்டுக்கொண்டோம்.
அது நடக்கவில்லை. அதனால வந்து இது வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த நேரத்தில் வந்து திமுக சார்பில் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் நான் அண்ணன் துரைமுருகனுடன் பேசியது உண்மைதான். இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து தோட்டு நம்முடைய எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது வந்து கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமாக நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம். அதிமுகவுடன் மட்டுமின்றி தேமுதிக தங்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய துரைமுருகன் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் அதில் இருந்து விலகி திமுக கூட்டணிக்கு தாங்கள் வர விரும்புவதாக சுதீஷ் தெரிவித்ததாக கூறினார். அதிமுக குறைந்த தொகுதிகளை தர இருப்பதால் அதற்கு மாற்றாக திமுகவுடன் பேச சுதீஷ் தங்கள் கட்சியினரை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு வழங்க தங்களிடம் சீட் இல்லை என துரைமுருகன் குறிப்பிட்டார். விஜயகாந்தனுடைய அமைச்சர் சுதீர் அவர்கள் என்னோட பேசினார். போல அண்ணே வேறு இப்போ நம்ம உச்சிடலான்னு நாங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டேன், எங்களை சரிப்பட்டு வரல, எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை. யாரோ ரெண்டு மூணு கட்சி சொன்னார் அவங்களோட எங்களோட ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அதனால் நாங்கள்லாம் போக வரல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களை நான் மதிக்கிறேன், ஆனால் எங்கிட்ட இப்போ இடம் இல்லையே கொடுக்கறதுக்கு, நான் என்ன பண்ணுறதுனாரு. நீங்கள் எப்படியாவது பண்ணி தான் ஆகணும்னாரு. இல்லை எங்கள் ஆளுங்க வருவாங்கன்னாரு. வரட்டும்னு பார்க்குறேன்னு பேசிட்டு இருந்தோம். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள அதிபர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட போவதில்லை என ஹில்லாரி கிளின்டன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ஹில்லாரி, டொனால்டு டிரம்பை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருக்கிறது என குறிப்பிட்டார். எனினும் ஜனநாயக கட்சியில் ஏராளமான போட்டியாளர்கள் இருப்பதால் வேட்பாளர் தேர்வில் வெற்றி பெறுவது கடினம் என தெரிவித்துள்ளார். ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துவதற்கு முன் அப்பகுதியில் 300 மொபைல் போன்கள் செயல்பாட்டில் இருந்ததாக NDRO தெரிவித்துள்ளது. இதை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு சென்று எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை எண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் 6000 ரூபாய் தேர்தலுக்காக கொடுக்கப்படும் லஞ்சம் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளதற்கு மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். கொடுத்தும் வாங்கியும் பழக்கப்பட்டவர்களுக்கு அதுதான் நினைவுக்கு வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் காங்கிரஸ் ரகசிய கூட்டணி வைத்திருப்பதாக ஆம் ஆத்மி தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஒட்டுமொத்த நாடும் மோடி அமித்ஷா இரட்டையர்களை தோற்கடிக்க விரும்பும் போது எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் உதவுகிறது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூட்டணியின் தவறான அணுகுமுறைகள் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அதிமுக கூட்டணியின் தவறான நடைமுறைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக மீதான உரிமைக்கான போராடும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதால் கட்சியை பதிவு செய்யவில்லை என்று கூறினார். அதிமுக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதம் என்றும் தினகரன் குற்றம் சாட்டினார். ஒரு அணி சுப்ரீம் கோர்ட்ல இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் இவங்க அதை உரிமைக்காக போராடுற உரிமை இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் அவங்க போய் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அந்த உரிமையை இழந்துடுறாங்க. அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ணல. நாங்கள் பதிவு பண்ணலையே, உங்கள் கட்சி ஏன் பதிவு பண்ணாமல் எப்படி ஏன் கொடுக்க முடியுமா? கோர்ட் ஆர்டர் படி கொடுக்க முடியும். அப்படி தான் போன ட்ரிப்பு ஹைகோர்ட்டு போன வருஷமே ஜஸ்டிஸ் ரேகா பாலி கொடுத்துருக்காங்க. சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகிகள் தேர்தல் அறிவிப்பை எதிர்த்து வழக்கறிஞரும் பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான செங்குட்டுவன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் 100,000 அதிகமானோர் உறுப்பினராக உள்ள நிலையில் 1414 பேர் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிர்வாகத்தின் அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தற்போதைய நிர்வாகத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான மனுக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் தேர்தலுக்கு தடை விதித்தும் நிர்வாகிகள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். 1414 முன்னாள் மாணவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். இவ்வளோ பேர் படித்துவிட்டு இந்த குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள்
ஒரு நிர்வாக குழை தேர்ந்தெடுப்பது சரியான முறையாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம். நாகப்பட்டினம் மாவட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசை கண்டித்து காரியாபட்டினம் பகுதி மக்கள் இன்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கரைவாசல் முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் காரியாபட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. காரியாபட்டினம் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் 4வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மக்கள் தங்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரணி அருகே உள்ள வடகசாத்து பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள வடகசாத்து பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேல் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் ஆரணி தேவிகாபுரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மக்களிடம் சமாதானம் பேச முயன்ற பஞ்சாயத்து அதிகாரி சிவகுமார் என்பவரை தாக்கினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 6 மணிக்கு மாற்றி விட்டார்னா கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் ஆப்ரேட் நிறுத்திடுறாரு. அதை கிளர்க் கிட்ட போய் சொன்னோம்னா கிளர்க் அது உன்னுடைய நடவடிக்கையை போய் சொல்கிறேன்றாரு, சொல்ல மாட்டேறாரு. எப்போ ஆஃபீஸில் போனாலும் சரக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு. இருக்கிற தண்ணியும் விட மாட்டேறான், ரிப்பேர் ஆகிற மாட்டரும் பார்க்க மாட்டேறான், கை பம்பும் பார்க்க மாட்டேறான், தெரு போர் மாட்டரும் பார்க்க மாட்டேறான். எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அதிகாரிக்கு சொல்கிறேன்றான், அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. தண்ணி இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ அதிகாரிக்கிட்ட சொன்னோம், யாருமே எடுத்து பயன்படுத்தலை எங்களுக்கு. அதனால் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சாலை மாதிரியில் இருக்குவோம். 3 மாசமாக தண்ணி இல்லைங்க. 3 மாசமாக நாங்கள் எங்கே போயிட்டு வரது? எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு, யாரும் எங்களுக்கு எடுத்து செய்யல. இந்த டேங்கெல்லாம் கூட மூடி வச்சுட்டு கிடக்குது. எங்கேயாவது தேவைப்படுதுன்னா இங்கே இருக்கிற பழுப்பெல்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்புறம் நாங்கள் எந்த அதிகாரிக்கிட்ட போய் கேட்குறேன்? தண்ணி வரல, போருக்கேத்துலேயும் தண்ணி வரல. நாங்கள் அந்த வலிசலில் தான் போய் தண்ணி எடுத்துன்னு வரோம். அந்த அறுவடை ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தண்ணி கிடையாது. எங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த வேலைக்கும் போக முடியல. தண்ணியால் நைட்டும் பகல் கண்டு முடிச்சுட்டு எப்போ வரும் ஏது வரும்னு பார்த்துன்னுக்குறேன். எங்களுக்கு தண்ணி தேவை. இப்போ நீங்கள் தண்ணி உதவி பண்ணணும். நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பழங்களை அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். பெரம்பலூர் நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அக்னி வெயில் போன்று அதிக வெயில் தாக்கி வருகிறது. இதனால் அலுவலகம், பள்ளி செல்வோர் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட பழங்களை தேடிச் சென்று வாங்கி உண்டு மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல் கரும்பு ஜூஸ் விற்பனையும் அதிகரித்துள்ளது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருவண்ணாமலையில் கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் இருதரப்பினர் மோதி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒருவரை ஒருவர் நாற்காலிகள், கம்பு ஆகியவற்றால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. திண்டுக்கல் அருகே கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து நியாய விலைக்கடை அமைக்க அதிகாரிகள் உறுதியளித்தனர். பலாமரத்துப்பட்டி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தங்கள் பகுதிக்கு நியாய விலைக்கடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த மக்கள் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நியாய விலைக்கடை அமைக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் பிபிசிஎஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. அதேபோல் பெண்கள் பிரிவில் நடத்தப்பட்ட போட்டியில் கேஎஸ்ஏபி அணி வெற்றி பெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரியில் வெயிலின் தாக்கம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நேற்று 101 டிகிரி வெயில் வாட்டிய நிலையில் இன்று 104 டிகிரி எட்டியதுடன் அனல் காற்றும் வீசியது. உஷ்ணத்தை போக்க தர்பூசணி, கரும்பு சாறு உள்ளிட்ட இயற்கை பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி சாப்பிடுகின்றனர். இடம்பெறும் நகைச்சுவை நடிகர் டைபிஸ்ட் கோபு உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 82. எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், அஜித் என 3 தலைமுறை நடிகர்களின் படங்களில் நடித்துள்ள டைபிஸ்ட் கோபு கடந்த சில தினங்களாக உடல்நலக் குறைவால் அவதியடைந்து வந்தார். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜத் தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி உட்பட புதிதாக தொடங்கப்பட்ட பல கட்சிகளின் நிலை பரிதாபமாகியுள்ளது. உலகநாயகன் தனது கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் இந்த தேர்தலை தம்மை தேடி பெரிய கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்காததால் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, வாக்குகளை எப்படி பெறுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறாராம் நம் உலகநாயகன்.
சகோ படத்தின் வேலைகளில் பிஸியாக இருக்கும் நடிகர் பாகுபலி விமான நிலையத்தில் ஒரு ரசிகையிடம் கன்னத்தில் அடிவாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாம். பாகுபலி படத்திற்கு பிறகு பல ரசிகர்களை பெற்றிருக்கும் நடிகர் பாசானவர் தற்போது இவர் நடிப்பில் சகோ என்ற படம் உருவாகியுள்ளது. இப்படத்தின் வேலைகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சகோ பட வேலை தொடர்பாக பாசானவர் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்றிருக்கிறார். விமான நிலையத்தில் அவரை பார்த்த ரசிகை ஒருவர் ஓடி வந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அவருடன் போட்டோ எடுத்த மகிழ்ச்சியில் அவரை கன்னத்தில் செல்லமாகவும் அறைந்துவிட்டு சென்றாராம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இடையிலான முதல் டி20 கிரிக்கெட் போட்டி செயின்ட் லூசியாவில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் களமிறங்கியது. பிராவோ 30 ரன்களும் நிக்கோலஸ் பூரன் 58 ரன்களும் எடுத்தனர். வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் குவித்தது. பின்னர் 161 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் அடித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் விலை 24,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,080 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் ஏதுமின்றி ஒரு கிராம் 41.40 காசுகளாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை 41,400 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென முதல்வர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை தமிழக அரசின் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை தொடர பிரச்சினை இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தேமுதிக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.